வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமர்வேல். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே இயங்குகிற காலேஜஸ்க்கு வந்துட்டு 5 இயர்ஸ் எல்எல்பி கோர்ஸ்க்கு வந்துட்டு செகண்ட் கார்ட் ஆஃப் மார்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ் எல்எல்பி கோர்ஸ்க்கு வந்துட்டு கட் ஆஃப் மார்க் வந்துட்டு இந்த மந்த் எண்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ண ப்ரைவேட் லா காலேஜஸ்க்கு வந்துட்டு அட்மிஷன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறைய காலேஜஸ் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது நடுவில் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு 4 காலேஜஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு பரவின இருக்கு. அந்த 4 காலேஜஸ் வந்துட்டு என்னென்ன காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். அந்த காலேஜஸ்லாம் வந்துட்டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லாட்டரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க லாட்டரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண காலேஜஸ் மட்டும் தான் வந்துட்டு படிச்சு லா டிகிரி வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அட்வொகேட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும், பார் கவுன்சில் வந்துட்டு ரிஜிஸ்டரும் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்துட்டு தமிழ்நாட்டில் இயங்குகிற டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் வந்துட்டு ஒரு 15 காலேஜஸ்னா அந்த 15 காலேஜும் வந்துட்டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ப்ரைவேட் காலேஜஸ் இருந்தாலும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அட்வொகேட்டாக வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணது மொத்தம் வந்துட்டு 17 யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி. பாரத் யூனிவர்சிட்டி ஆல்ரெடி வந்துட்டு சென்னை தாம்பரத்தில் செய்யூர் சிறையூரில் வந்துட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்துல் ரகுமான் யூனிவர்சிட்டி, அது சென்னை வண்டலூர் கிட்டே வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் செட்டிநாடு யூனிவர்சிட்டி, அது வந்துட்டு கேளம்பாக்கம் கிட்டே இருக்குது. எம்ஜிஆர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி வந்துட்டு அது மதுரையில் கிட்டே வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, அது வந்துட்டு உங்களுக்கு கேளம்பாக்கம் படூர் கிட்டே வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கருணையா யூனிவர்சிட்டி, அது வந்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் இது வரைக்கும் வந்து லா காலேஜ் வந்துட்டு கேள்விப்படலாம், ஆனால் இப்போ தான் வந்து அந்த காலேஜ் வந்துட்டு அட்மிஷன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிரைஸ் யூனிவர்சிட்டி, அது வந்துட்டு சிவகங்கை கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டி, சாஸ்திரா யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் தெரியும். இது ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு தஞ்சாவூரில் இருந்துருக்கு. இது வந்துட்டு ஒன் ஆஃப் டாப் 30 வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி லா வந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் வந்துட்டு. மொத்தம் 2 யூனிவர்சிட்டிலாம், அதில் இது ஒரு யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் சத்யபாமா யூனிவர்சிட்டி, அதுவும் வந்துட்டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சவிதா யூனிவர்சிட்டி, சவிதா யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி வந்துட்டு லாக்கு வந்துட்டு உங்களுக்கு சென்னையில் இருக்குது. இது ஓவரால் டாப் 30 வந்துட்டு ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, ஆல்ரெடி அதுக்கு எல்எல்பி கோர்ஸ் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இங்கிற காலேஜஸ் இன்க்ளூடிங் இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு காலேஜஸ்லாம் எல்லாமே இருக்குது. 13வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி, இது திருச்சியில் வந்துட்டு இருக்குது. இந்த காலேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்பி கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது வெறும் வந்து 5 இயர்ஸ் எல்எல்பி கோர்ஸ் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் வேல்ஸ், வேல்ஸில் வந்துட்டு உங்களுக்கு 5 இயர்ஸ் இருக்குது, 3 இயர்ஸ் இருக்குது விஐடி, அதுக்கப்புறம் வேல் டெக். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விநாயகா மிஷன்ஸ், இது விநாயகா மிஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சேலத்தில் வந்துட்டு இருக்குது. ஆனால் வந்துட்டு லா காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் உங்களுக்கு மகாபலிபுரம் கிட்டத்தில் வந்துட்டு ஓஎம்ஆர் ரோட்டில் வந்துட்டு இது இருக்குது. இந்த 17 யூனிவர்சிட்டிக்குள்ளங்கிற லா காலேஜஸ் மட்டும் தான் வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்துட்டு. அது அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு July 7 வரைக்கும் வந்துட்டு அவங்க வெப்சைட்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி வந்துட்டு உங்களுக்கு 4 காலேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு புதுசாக ஒரு காலேஜஸ் வந்து தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு காலேஜ் பார்த்தீங்கன்னா தங்கப்பாளம், சட்டக்கல்லூரி, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் வந்துட்டு அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரோடு காலேஜ் ஆஃப் லா, இது வந்துட்டு உங்களுக்கு ஈரோடில் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பெருந்துறையில் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் GTNC லா காலேஜ், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல்ல வந்துட்டு அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் KMC லா காலேஜ் ஆஃப் திருப்பூரூர், இது வந்து திருப்பூரில் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 4 காலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை. இது வரைக்கும் அவங்க வெப்சைட்டில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணலை. மேபி வந்துட்டு ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்துட்டு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை அப்டேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு டிலே ஆகிறதுக்க வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இந்த 4 காலேஜஸில் நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு இமெயிலில் அமைச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த இமெயில் அட்ரஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு வெப்சைட்டில் போனவங்க வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த லிஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்துட்டு ஜூலைக்கு அப்புறம் வந்துட்டு அப்ரூவல் எதனாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நீங்கள் அந்த காலேஜில் ஏற்கனவே அட்மிஷன் போட்டிங்கன்னா அந்த காலேஜில் போய் கூட நீங்கள் வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டியோட அப்ரூவலோட ப்ரூஃப் வந்துட்டு நீங்கள் வந்து கேட்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் அந்த காலேஜில் வந்துட்டு படிச்சிருந்து நீங்கள் வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்ரூவல் வந்துட்டு கிடைக்காம கடைசி வரைக்கும் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து கிடைக்கலன்னா உங்களுக்கு படித்தது வந்து வேஸ்ட்டு. நீங்கள் வந்துட்டு பார் கவுன்சில் ஆஃப் இதில் வந்துட்டு எதுவுமே வந்து பதிவு பண்ண முடியாது. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் வாங்குது வந்து நல்லது. ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு அந்த வெப்சைட்டில் வந்துட்டு அந்த 4 காலேஜை வந்துட்டு அப்லோட் பண்ணலை. இன்கேஸ் அந்த காலேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு டிலேவாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அதை நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் காலேஜில் வந்துட்டு யாராச்சும் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னாவும் அதை நான் வந்துட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸை வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். லாட்டரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க லாட்டரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள்.